ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குக்கிங் டீலர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த குண்டாவில் 1.5 குண்டா கோதுமை மாவு, 1 குண்டா கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 குண்டா ராகி மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வரமிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை தழை, அப்புறம் 1 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நமக்கு தேவையான உப்பு, மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பிசையறதுக்கு தண்ணி. நம்ம வந்து எப்போவுமே இந்த சோம்பு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கையில் அப்படி போட்டு நசுக்கி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வாசம் வரும். இதிலே வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணி, கருகப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைச்சுக்கலாம். இதே வந்து பச்சை வெங்காயமும் போடலாம், இதே வணக்கியும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சையாக தான் போடுறேன், ஏன்னா பச்சையாக போடும்போது ஒரு வாசம் நல்லாயிருக்கும். வணக்கியும் போடுறவங்க போடலாம், இப்படி வேணாலும் போடலாம். இதுக்கு நமக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தண்ணி தாங்க எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு பிணைஞ்சாச்சுங்க, நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கீரை எல்லாம் கூட போட்டுக்கலாம், என்ன கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து கீரை நம்ம செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, இதில் கூட போட்டு பிணைஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம தேய்ச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சப்பாத்தி மேலே நல்லா தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இப்போ நான் மல்லி சட்னி தான் வச்சுருக்கேன். சும்மா கூட சாப்பிட்லாம், ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்கனால நம்ம வந்து சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.